சரி ஓகே, இவ்வளோ நேரம் வந்துட்டு 90's கிட்ஸ் பண்ண விஷயத்தை இதெல்லாம் நான் மிஸ் பண்ண அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. சில விஷயங்கள் வந்து 90's கிட்ஸை பார்த்து உங்களுக்கு எரிச்சல் ஆகும் அப்படின்னா எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் ஆகும் 90's கிட்ஸை பார்த்து? எரிச்சல்னு என்ன பார்த்தீங்கன்னா 90's கிட்ஸ் எல்லாம் ரொம்ப மொக்க காமெடி பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட இந்த அக்கா வந்து சொன்னாங்க 90's கிட்ஸ் பற்றி என்னமோ அப்படியே சிரிச்சே சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அதாவது 2K கிட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, டே சிரிச்சிருங்கடா அப்போ தான் சேனல் கொஞ்சம் நல்லா போகும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர. அதே மாதிரி இன்னொன்று என்ன தெரியுமா, மூடநம்பிக்கை போட்டாங்க பாரு, மின்னல் அடிக்குதாமா அர்ஜுனா அந்த மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷன். எதுக்கு அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டது 2K கிட்ஸ்லாம் அந்த மாதிரி போட மாட்டாங்க. அது வந்துட்டு பிஎம்டபிள்யூ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டெக்னாலஜியை, அதாவது ஆக்சிடென்ட் ஆகிறப்ப வந்துட்டு ஒரு பீப் சவுண்ட் வரும் அர்ஜுனா அப்படிங்கிறப்ப நம்ம இயரில் வந்து லாக் ஆகுமா அந்த சவுண்ட், அப்போ வந்து நம்ம எஃபெக்ட் வந்து உள்ள நம்ம செவி மடல் வந்து போகாது. 90's கிட்ஸ் கொஞ்சம் கோவம் வருது அதை பற்றி. வரும்டா, வருது, வரட்டும் வரட்டும். அவங்க லவ் ஃபீல் அடைஞ்சு வச்சுக்கோங்க, ராசாத்தி ஒன்று காணா தெரிஞ்சு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அங்கே அப்படியே டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கும். தற்கொலை பண்ணுறவங்களாம் பார்த்தேன்டா, டிப்ரெஷன் ஆகிறவங்களாம் போயிடுவாங்க. ஆ 2K கிட்ஸ் பாருங்கள், சிங்கிள் பசங்க பாட்டை போட்டு மோட்டிவேஷனாக போயிட்டே இருப்போம். சரி ரைட், சிங்கிள் தான், நான் சிங்கிளே. ஓகே, அதாவது 90's கிட் வந்து ராசாத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி சோகப்பாட்டு போடுறாங்க. சோகப்பாட்டு போட்டால் தப்பு இல்லை, அவளை போட்டு தாக்குங்கிற மாதிரியெல்லாம் பாட்டு போடுறீங்களே 2K கிட்ஸ் எல்லாம். இது அப்பாற்பட்ட கருத்து. அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து ராசாத்தி ஒன்று காண இந்த நேரத்தில் வேணும் காத்திருந்து காதலுக்கு சொல்லடினு, அது மட்டும் டிப்ரெஷன் இல்லையா, காத்திருந்த காதலுக்கு சொல்லடினால் உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடுமோ ஒரு உள்ளி, இது மட்டும் டிப்ரெஷன் இல்லையா, அதாவது இசையாக மெலோடியஸாக நாலு பேர் கேட்குற மாதிரி போகுது. இது வந்து ஏ ஊ ஆ அப்படின்னா நல்லாவே இருக்குது. இது 90's கிட்ஸ்லாம் ஒரு அப்படியே அந்த பாட்டை போடுவாங்க, போட்டோன்னே நம்ம அப்போ தான் அப்படியே ஜாலி மூடில் வந்து நம்ம நிற்போம். இந்த 2K கிட்ஸ்லாம் இவங்க ஒரு பாட்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே எரிச்சலாக வரும், என்னடா இது இப்படி தூக்க தூக்கமாக வருங்க அந்த பாட்டெல்லாம் கேட்டால், ஏ ஹூ யாருன்னு கத்துறேன். அப்போலாம் நம்ம ஜாலியாக தான் இருக்கும், நம்ம ஜாலியான மூடில் இருக்கும்போது அந்த மாதிரி பாட்டு கேட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி கேட்டால் தூக்கம் தாங்க வரும் 90's கிட்ஸ் பாட்டெல்லாம் கேட்டால். 90's கிட் வந்து நான் 90's கிட்னு பெருமையாக பேசுகிறதே எங்களுக்கு எரிச்சலாக தாங்க இருக்கும். நாங்கள் அந்த காலத்தில் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், இருந்தாங்களோ இல்லையோ அது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அந்த பில்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதே எங்களுக்கு எரிச்சல் தான். எங்கன்னு 90's கிட்ஸ் பாட்டெல்லாம் கேட்டால் தூக்கம் வருன்னு சொல்கிறீ, இப்போ அதே 90's கிட்ஸ் பாட்டு தான் நீ ரீமேக் பண்ணி ஹெட்ஃபோன் வச்சு கேட்டிருக்கேன். இல்லை இப்போ மெலோடியஸாக ஹார்ட் பேஷண்ட்டே இருக்காங்கன்னா மெலோடியஸாக பாடினா அவங்க லைஃப் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதே ஹார்ட் பேஷண்ட் முன்னாடி போய் ஆனால் இருக்கிறவனு போயிடுவான்ல, அப்போ என்ன 2K வந்து என்ன உயிர்களை கொள்றதா, அப்படி இல்லைல்ல. அதே 80's வந்து இப்போ 80's சொன்னால் இன்னொருத்தர் சொன்னார் இந்த மாதிரி 80's பாட்டு வந்து நான் சொன்ன ஞாபகம் இல்லை, ஒரு பாட்டா ரெண்டு பாட்டா 1000 பாட்டு இருக்குது எப்படி ஞாபகம் வரும், ஏதோ பிடிக்காத ஒரு விஷயம்னா சட்டு ஞாபகம் ஏன் பிடிக்காத அப்படி சொல்லிடுவோம். பிடிச்சது எத்தனையோ இருக்குது, அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம். இப்போ 90's பாட் பாடணுமா, 90's பாட் பாடணுமா, என்ன பாட் பண்ணு சொல்லுங்க பாடுறேன். இப்போ பாட்டதை பற்றி மட்டும் சொல்கிறோம், ட்ரெஸ்ஸிங் எடுத்துக்கோங்களேன், அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை வேலைக்கு போகிறக்கு மட்டும்தான் இப்போ இன் பண்ணி டக்இன் பண்ணி டை போட்டு ஷூ போட்டு அன்றைக்கி தான் புதுசாக மூஞ்சி பார்ப்போம், என்னடா இது எங்கேயோ நேர்லாம் தெரியுது இவ்வளோ முடி எங்கேயோ இருந்துச்சுன்னு பார்ப்பான். ஆனால் 90's கிட்ஸ் சரிவிடா அப்படிலாம் இல்லை, உள்ளே போகும்போதே நான் பார்த்தோம் எல்லாம் சீப்படி சலையை சீவி டக்இன் பண்ணிடுவோம். அவன் போகும்போதே உள்ளே பார்த்தா நம்ம இப்போ நல்லா தெரியும் நாளைக்கு வேலைக்கு போன. இப்போ அண்ணா எடுத்துக்கோங்களேன், அண்ணா எப்படி ஃபார்மர்ஸ் வந்திருக்காங்க, நம்ம பசங்க 20 கேஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, பார்த்தாலும் தெரியும். பேண்ட்டு பார்க்கணும், பேண்ட்டு பார்க்கணும், இங்க இருக்கும் எதுவும் எதுவும் கீழே கழுவிட்டு இருக்க மாதிரி இருப்பானுங்க, என்னடா எப்படி வரீங்க, ஏ இட்ஸ் ஃப்ரீக்கியா அப்படி நமக்கு வரும் பார்க்கணும் ஒரு எரிச்சல், ஏன்டா சோதிக்கிறீங்க மேம் எல்லாம் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு வெளியே போயிரு, தயவு செஞ்சு எதுவும் வெளியே போயிரு, இருக்கிறதையும் கெடுத்து விடாது அப்படிமா.
90's கிட்ஸை பார்த்துட்டு 2K கிட்ஸ் எந்த விஷயத்தில் எரிச்சலாகிறீங்கன்னு கேட்டேன். இப்போ 2K கிட்ஸை பார்த்தாலே உங்களுக்கே சில விஷயங்கள் எரிச்சலாகும் பார்த்தியா, அது என்ன மாதிரி விஷயங்கள்? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அப்போல்லாம் நம்ம வேட்டி சட்டை போட்டுட்டு போவோம், இப்போ என்ன பண்ணுறாங்க, கிழிஞ்சு ஜீன்ஸ் போட்டு போகிறாங்க, அதெல்லாம் பார்க்க நல்லாவே இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ முன்னெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணும்னா அப்படி நிறையெல்லாம் கும்பலாக செஞ்சுட்டு எல்லாம் ஜாலியாக வெடிப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சோன்னு ஹாப்பி தீபாவளி ஸ்டேட்டஸ் போட்டு முடிச்சு விடுவோம். இப்போ கும்பலாக பஸ்ஸில் இருந்து விழுறீங்களே. ஏ கரெக்ட். 90's கிட்ஸ் வந்து பேண்ட் வந்து நல்லா போட்டுருந்தாங்க. இப்போ 2K கிட்ஸ் வந்து லோகி போட்டு பெல்ட் வாங்க தேவையே இல்லை அவனுங்கெல்லாம், ஃபுல்லாக எல்லா தெரியுற மாதிரியே போட்டு போவானுங்க அவனுங்க. இப்போது 2K கிட்ஸ் கிட்ட எரிச்சலாகிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம அப்போல்லாம் வெளியில் எங்கேயாச்சும் போனோன்னா ஏதாச்சும் எப்போ அது மோட்டர் பைக்கெலாம் ரொம்ப இதாக தான் இருக்கும், ஏதாவது வீட்டுக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்கும். இப்போ பையனுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஸ்கூட்டி, சின்ன குழந்தைக்கு அதுலேயும் இது வரும், சைக்கிள், ரிமோட் காரு. அவன் வந்து பேசுவான், மேடலன்னு பேசுவான், பொல்யூஷனையும் ஒழிப்போம், பெட்ரோலையும் காப்போம்னு. வீட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 வண்டி வச்சுருப்பான். 2K கிட்ஸ், 90 கிட்ஸில் 2K கிட்ஸ் இது வந்து ஒரு மாதிரி எரிச்சலாங்க. அவனுக்கு பந்தாக்க 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குவான். பைக் வாங்கிட்டு அப்படியே கேர்ள்ஸ் முன்னாடி அப்படி சீன் காட்டிட்டு போவான். அது ஒழுங்காக போகிறான், ட்ரெஸ் ஒழுங்காக போகிறதில்ல, இது வரைக்கும் தான் போட்டு போவான், அதில் உட்காந்து போனால் எப்படி தெரியும்? 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் பார்த்து ரொம்ப எரிச்சல் படுற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போல்லாம் பிறக்கும் போதே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட பிறக்கிறாங்க, பாவாங்க 90 கிட்ஸ். இப்போ 2K கிட்ஸ் யூஸ் பண்ணுற வண்டி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிரைவர் உட்காந்துருப்பான், செகண்ட் ஃப்ளோரில் வந்து பின்னாடி உட்காந்துருக்கவளோ இல்லை அந்த பொண்ணோ உட்காந்துருக்கும். இவன் போய் விழுந்தா எங்கே விழுவான்னு தெரியாது, அந்த பொண்ணு போய் விழுந்துச்சுன்னா எதிரில் வர லாரிலேயோ பின்னாடி இருக்க கார்லேயோ தான் போய் விழுகுங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்க பைக்லாம் இருக்குது. அக்கா இப்போ தான் சொன்னாங்க, டிரைவர் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருப்பார், பின்னாடி உட்காந்துருக்க செகண்ட் ஃப்ளோர் டாப் ஃப்ளோரில் உட்காந்துருப்பாங்க, விழுந்தா எங்கே போய் விழுவாங்கன்னு தெரியாது. அதே தான் 2K கிட்ஸ் அதே பைக்கில் நாங்கள் வருவோம், அப்போ 90's கிட்ஸ் தான் வந்து வாயை பிளந்துட்டு பார்ப்பாங்க. இல்லை இப்போ என்ன இரிட்டேட் ஆகும்னா, அந்த பைக் தான் என்ன சொல்கிறது, எத்தனை தான் டியூக்கு R15 என்ன வந்தாலும் அந்த பழைய ராயல் என்ஃபீல்டில் அந்த போகிற அந்த கெத்து வருமா, அந்த டப் டப் சவுண்டு அது வருமா? அதே மாதிரி பைக்கை பிடிச்சிட்டு போகிறதும் ஸ்கூட்டியில் ஓட்டும் போது கூட என்னமோ பெரிய ரேஸ் வண்டி ஓட்டுற மாதிரி இப்படி வச்சுட்டு போகிறது, அதெல்லாம் பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். அது ராயல் என்ஃபீல்டில் போகிற மாதிரி வரும். அதுவும் முக்கியமாக டியூக் வச்சுருக்கிறவங்க. இப்போ வந்து எனக்கு இந்த 2K கிட்ஸ் கிட்ட எரிச்சலாக இருந்தது என்னன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு பையன் 4 கேர்ள், நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் மற்றவங்களுக்கு இரிட்டேட் ஆகிற அது எப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா காமனாக வச்சுக்கோங்க. அந்த பையன் சொல்லுவான், நீ யார்கிட்ட வேணாலும் பேசுமா, எதுவும் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கோ. அந்த பொண்ணு சரிப்பா அங்கே போய் அவன் வாட்ஸ்அப் வாங்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பசங்களிஸ்டாக தான் இருக்கும். இது அந்த பையனுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போலாம் என்ன தேய்ச்சோமா, தலையை சீவனோமா, போனோமா, இப்போ போய் வாரத்துக்கு ஒரு தடவை போறானு, ஹேர் கட் பண்றான்னு தான் சொல்றானு, வீட்டுக்கு வந்து பார்த்தா 1/2 இன்ச் கூட குறைய மாட்டேங்குது, முடி போற முடி அப்படியே தான் திரும்பவும் வருது. இதுதான் 2K கிட்ஸ் கிட்ட ரொம்பவே எரிச்சலாகிற விஷயம்.